அன்பார்ந்த Myv3ads உறுப்பினர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, ஒரு மாபெரும் நற்செய்தியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பவுமே Myv3ads நிறுவனத்தின் செயல் திட்டத்துக்கு இணை Myv3ads மட்டுமே அதை பலமா நிரூபிச்சுக்கிறோம். அதன் தொடர்ச்சியா நாளைக்கு ஒரே நாளில் மொத்தமா 10 ஆபீஸ் ஓபன் ஆகுது. ஏற்கனவே ஒரு 18-20 ஆபீஸ் ஏற்கனவே ரன் ஆயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அது கூட இன்னும் 9 ஆபீஸ் தமிழ்நாட்டிலையும், ஒரு ஆபீஸ் தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மஞ்சிரியில் அப்படிங்கிற பகுதியில் ஓப்பன் ஆகுது. இது எல்லாம் இன்னும் ஒரு 8 ஆஃபீஸ் ரெடியாக இருக்குது, அது பின்னால் அறிவிப்போம். இதில் 1x1 நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். முதலாவதாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்ம அலுவலகம் புதுசாக ஓப்பன் ஆகுது. இரண்டாவதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் நம்ம அலுவலகம் புதுசாக ஓப்பன் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈரோட்லையும் நம்முடைய அலுவலகம் புதுசாக ஓப்பன் ஆகுது. அடுத்ததாக வெள்ளூர்லேயுமே நம்முடைய அலுவலகம் புதுசாக ஓப்பன் ஆகுது. அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டத்திலையும் நம்முடைய அலுவலகம் புதுசாக ஓப்பன் ஆகுது, அதுக்கான ஏற்பாடு நடந்தாச்சு. அடுத்து திருப்பத்தூர் ஆபீஸ் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம், அது திறப்புலாம் பண்ணல, அது கூட திறப்புலாம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சத்தியமங்கலம் அங்கேயும் நம்ம அலுவலகம் புதுசாக திறப்புலாம் காண இருக்குது. அடுத்ததாக தருமபுரி மாவட்டத்திலையும் நம்முடைய அலுவலகம் திறப்புலாம் காண இருக்கிறது. அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் நம்ம அலுவலகம் திறப்புலாம் காண இருக்கிறது. இவற்றோடு தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்கிற மஞ்சிரியல் அப்படிங்கிற பகுதியிலையும் நம்முடைய அலுவலகம் திறப்புலாம் காண இருக்கிறது. நண்பர்களே, மார்க்கெட்டிங் துறையில் பல கம்பெனிஸ் இருந்தாலும் ஒரே நாளில் இவ்வளோ பகுதிகளில் அலுவலகம் திறக்கின்ற இந்த மாபெரும் சாதனையை Myv3 தான் நிகழ்த்தி காமிச்சுக்குது. நம்முடைய Myv3 பல்வேறு விஷயங்களில் முன்னுதாரணமாக மிகப்பெரிய சாதனையை தொடர்ந்து நிகழ்த்திட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இதில் என்ன நான் கூட கேட்டுக்கிறேன்னா, உங்கள் மாவட்டத்தில் நடக்கிற இந்த திறப்பு விழாவில் ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஆகிற அனைவருமே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து கிரவுன் உறுப்பினர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. உங்கள் பகுதியில் அலுவலகம் ஓப்பன் பண்ணுறது எதுக்குன்னா உங்களுக்கு சரி சர்றது தான். ஸோ அதை நீ முழுமையாக பயன்படுத்தணும். அதோட முக்கியமான விஷயம், இந்த துவக்க விழாவில் கலந்துக்கிட்டு இந்த விழாவை நீங்கள் அத்தனை பேர் சிறப்பிக்கணும். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களோட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னென்னா, உங்கள் பகுதியில் நடக்கிற உங்கள் மாவட்டத்தில் நடக்கிற அந்த நிகழ்வுக்கு ஆஸ் எ மெம்பர் நீங்கள் நேராக கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, மேலும் இந்த நிகழ்ச்சி எல்லாமே காலை 10:30 மேல் நடக்கும். அதனால் நீங்களும் உங்கள் டீம் பஸ்ஸும் இந்த நிகழ்ச்சியில் கட்டாயம் கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு அந்த அலுவலகத்தை முழுமையாக உங்கள் டீம் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்துங்க. அதற்காக தான் நிறுவனம் அனைத்து மாவட்டங்களும் அலுவலகம் அமைச்சிருக்குது. இந்த புது அலுவலகங்களையுமே விரைவில் ப்ராடக்ட் சப்ளை அங்கே வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் டீமோடு கலந்துக்கிட்டு இந்த விழா சிறப்புகளை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.